ஸோ ஒரு பெரிய விஷயம் இயேசு பூமியில் கால் வைத்தது. இது நீங்கள் சாதாரண இயேசுனார் பிறந்துட்டான்றீங்க, ஆனால் இதுக்கு பின்னாடி முழு பரலோகமும் ஹெவியாக வேலை பார்த்துருக்கு, ஹெவியாக வேலை பார்த்து. அதனால தான் இயேசு பிறந்துட்டாரான்ற செய்தியை கேட்டப்ப சாத்தானுடைய தலைக்குள்ளே 1000 இடிகள் மின்னல்கள் உதித்து, அதனால தான் ஏரோதும் அவனோடு கூட இருந்தவர்களும் கலங்கினார்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். ஆமே, நான் பிறந்துட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆமே, ஆதாம் சொல்லிட்டு சத்தான், என்னை ஏமாத்திட்டடா, ஆனால் ஒன்று அழிக்கிறதுக்கு என் பிள்ளை பிறந்துட்டாரியா. ஆமே, ஆமே, ப்ரைஸ் காட். ஸோ நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிப்பதற்கு முன்பாக, ஸோ இந்த கிறிஸ்மஸ் நாள் என்பது பரலோகம் நமக்கு நம்ம எவ்வளவா நேசிக்குது, தேவனுடைய கேரக்டர் என்ன, அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அதை நிரூபிக்கிறதுக்கு அவர் எந்த இடத்துக்கும் போவார் என்று பல விஷயங்களை கிறிஸ்மஸ் நமக்கு என்ன செய்கிறது, சொல்லித்தருகிறது. எல்லாம் சொல்ல, கிறிஸ்மஸ் நமக்கு பாருங்க, கிறிஸ்மஸ் நமக்கு எனக்காக, அதான் ஒருத்தர் எழுதினார், ஒருவேளை இந்த உலகத்தில் நான் ஒருவன் மாத்திரம் இருந்திருப்பேன் என்றால் என் ஒருவனுக்காக அவர் பிறந்திருப்பார். அப்படித்தான் அவர் உங்களை நேசிக்கிறார். எத்தனை பேர் உண்மைக்கு அதை நம்ப முடியும்? ஜஸ்டின் ஓட்டு இந்த உலகத்தில் இருந்தான்னா, நான் சொல்கிறேன் சார், நீங்கள் நம்பாட்டி விட்டுருங்க சார், நான் சொல்கிறேன் சார், எனக்காக இயேசு பிறந்திருப்பார், எனக்காக அவர் மறிச்சிருப்பார், என் ஒருத்தனை பரலோகத்தை கொண்டு போகிறதுக்காக இந்த ஃபுல் ப்ராசஸ்ஸை அவர் முடிச்சிருப்பார். நம்பிக்கை இருந்தால் ஆமேன்னு சொல்லு. ஆமே, இதை கூட்டத்தோட கோவிந்தா அப்படின்ற லெவலில் உங்களை அவர் என்ன செய்யலை, நேசிக்கலை. உங்கள் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக நேசிக்கிறாரு. எப்படி தனித்தனியாக நேசிக்கிறாரு? நீங்கள் மட்டும் இந்த உலகத்தில் இருந்தால் அவர் உங்களை எப்படி நேசிப்பாரோ அப்படி நேசிக்கிறார். சரி, அன்புக்குரியவர்களே, மனிதனெல்லாம் தன்னை கடவுள்னு சொல்லிகிட்டு இருக்கிற நேரத்தில் கடவுள் இங்கே வந்து நான் மனுஷன் அப்படின்ட்டு, மனுஷன் ஒரு நாள் வந்து பல்லு விளக்காட்டினாலே அவன் மனுஷன்றது தெரிஞ்சிருது, நீ எப்படி கடவுளாக முடியும்? ஆனால் வேதம் சொல்லுகிற நாங்கள் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டதினால் நாங்கள் தேவர்களாக இருக்கிறோம் என்கிற வார்த்தை முற்றிலும் வேற டைமென்ஷன். எத்தனை பேர் வந்து தங்கள் கால்களை கழுவுவதற்காக மனிதர்களை பயன்படுத்தி தங்களை கடவுளாய் காட்டி கொண்டு இருக்கிற நேர நாட்களில் கடவுள் வந்து இங்கே தன்னை மனுஷனாக காட்டினார். அதான் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கோட் என்னென்னா, வந்து நிலவிலே கால் வைத்து திரும்பி வந்த நீல் ஆம்ஸ்டாங்கை பார்த்து கேட்டபோது என்ன சொல்ல வரும்னு கேட்டபோது, நிலவில் மனுஷன் போய் கால் வச்ச பெரிய விஷயம் இல்லையா, இயேசு பூமியில் கால் வச்சார், அதான் பிரச்சனை. ஸோ ஒரு பெரிய விஷயம் இயேசு பூமியில் கால் வைத்தது. இது நீங்கள் சாதாரண இயேசுனார் பிறந்துட்டான்றீங்க, ஆனால் இதுக்கு பின்னாடி முழு பரலோகமும் ஹெவியாக வேலை பார்த்துருக்கு, ஹெவியாக வேலை பார்த்துருக்கு. அதனால தான் இயேசு பிறந்துட்டாரான்ற செய்தியை கேட்டப்ப சாத்தானுடைய தலைக்குள்ளே 1000 இடிகள் மின்னல்கள் உதித்து, அதனால தான் ஏரோதும் அவனோடு கூட இருந்தவர்களும் கலங்கினார்கள். இயேசு பிறந்த செய்தி சாத்தானுக்கு ஒரு மிகப்பெரிய கலக்கம். ஆமாம், அப்படின்னா நமக்கு அது ஒரு பெரிய கொண்டாட்டம். ஆமாம், ஆமேன்னு சொல்லுங்க. ஏரோதுக்கு ஒரு கலக்கம் உண்டாச்சான், ஏன்னா அவர் பிறந்த செய்தி இட்டி மாறி அவனுக்கு விழுந்தது. அப்படின்னா தெரியல அவங்களுக்கு, உங்களுக்காக அவர் பிறந்துட்டார்னா இனிமேல் உங்களை எவனும் தொட முடியாது சார். ஆமேன், ஆமேன். பழைய ஏற்பாட்டில் அவர் பிறக்காமலே அவ்வளவு விஷயத்த அவனால் சமாளிக்க முடியல, இப்போ நேராகவே பிறந்துட்டார். அன்புக்குரிய, அதுதான் வந்து அவர் அதாவது இதை அறிவுபூர்வமாக அந்த வசனத்தை வாசிக்கக்கூடாது, உணர்வு பூர்வமாக வாசிக்கணும். ஆமாம், எங்களுக்கு ஒரு ராஜா பிறந்துட்டார், எங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆமாம்,